பத்மஸ்ரீ டாக்டர் உலகநாயகன் மற்றும் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிறுவனத் தலைவர் கமலஹாசன் அவர்களின் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் அவருக்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இதில் கமலஹாசன் அவர்களின் உடல் நலன் வேண்டியும் உலக மக்களின் நலன் கருதியும் இந்த சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. நெல்லை மண்டல செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் அவர்கள் பரிந்துரையின்படி அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மானூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கங்கை கிருஷ்ணன் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினார். இளைஞர் அணி மாவட்ட தலைவர் தர்மராஜ், இளைஞர் அணி முத்துமாலை, கணேசன், விஷ்ணு, சதீஷ், கரிசல்குளம் ரமேஷ், கார்த்திக், இசிக்கிமுத்து, டேவிட், ஜெயராஜ், சேகர், டயஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மதன் சிறப்பாக செய்திருந்தார். நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடும் வகையில் பல்வேறு உதவிகளும் பல்வேறு இனிப்புகள் வழங்கி பல்வேறு பகுதியில் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு விதமாக நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களின் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு இனிப்புகள் வழங்க உள்ளோம். கமலஹாசனின் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் மக்களுக்கு இனிப்பு வழங்கி அவருக்கு சாமி தரிசனம் பண்ணி சிறப்பாக செயல்படுவது. அடுத்த கட்டம் நாங்கள் இப்போ நிகழ்வுக்கு இன்னொரு கட்டத்துக்கு போய் அட்டன் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். எல்லா நிகழ்ச்சிக்கும் இன்றைக்கே ஒரு 10 நிகழ்ச்சி இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. டாக்டர் கமலஹாசன் அவர்களின் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியம் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் கொண்டாடும் நிகழ்ச்சியது. காலையில் நாங்கள் கோவிலில் பூஜை செய்துவிட்டு இனிப்புகள் வழங்குகிறோம்.